அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் யூஏஇ. ஐ எம் ஃபர்சானா. இன்றைக்கு நம்ம பொல்லிங்கில் கேட்ட மாதிரி நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க டே இன் மை லைஃப் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து அனுஷாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கோட டே வந்து கொஞ்சம் லாங் டே, பட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிஸியாக என்னோட ஒரு டே போயிருக்கு அப்படின்றது பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் இந்த மாதிரி உப்பு ஜாடி தேடிட்டே இருந்தேன். பட் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருந்தது, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. பட் ஒரு ஃபைனலி வந்து ஒரு கடையில் அது பார்த்தேன், வெறும் 6 dirhams தான் அது. ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அந்த உப்பு ஜாடி வாங்கியிருந்தேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி டீ குடிக்கும் போது அவ்வளோ சுகமாக இருக்கும், அதுவும் இந்த வெதரில். மார்னிங் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்ல, ஸோ அந்த வெதரில் ஒரு டீ குடிக்கும் போது செம்மையாக இருக்குங்க. ஸோ அதுதான் காமிச்சிருக்கேன். ஹாய், அன்றைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் செக்கப் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஏதோ வீக்கெண்ட் அப்படின்றதுனால பசங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்படியும் ரொம்ப பிஸியாக தான் போகும் அப்படின்னு தெரியும். அதனால் முன்னாடி வந்து மாவு நான் அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாவு சாதாரண இட்லி தோசை மாவு தான், பட் வந்து இதுக்கு உளுந்து போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உளுந்து வந்து லைக் ஒரு கப் போடணும் அப்படின்னா பாதி கருப்பு உளுந்தும் பாதி வந்து வெள்ளை உளுந்தும் போட்டிருக்கேன். அப்படி போடும்போது கொஞ்சம் மாவு ரொம்பவே கருப்பாகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு இட்லி போடுறதுக்கு நல்லா வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக இட்லி கிடச்சிது. இதுக்கு வந்து ஒரு டிப் என்னென்னா, உளுந்து வந்து சாரி வெந்தயம் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சு சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். இப்போ மைஷா பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மிஷினில் வந்து துணி போட்டுட்ருந்தா. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் துணி துவைக்க வேண்டியதும் இருந்தது. மார்னிங்கே துணி துவைச்சிட்டோன்னா காய போடுறதுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக. அன்றைக்கி வந்து பெட்ஷீட் தான் போட்டிருந்தேன், எல்லா துணியும் ஒரே நாளில் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு காய வைக்கிறதுக்கு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் பெட்ஷீட்ஸ் போடுவேன், இன்னொரு நாள் வந்து மைஷாவோட ட்ரெஸ்ஸஸ் போடுவேன், அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ் போடுவேன், அப்புறம் என்னோடதும் அனுஷாவோடதும் ஒன்றா போட்டுக்குவேன் மோஸ்ட்லி. ஆனால் எப்படி போட்டாலும் எங்களுக்கு வந்து துணி டெய்லி சேர்ந்துகிட்டே தான் இருக்கும், நிறையா இருக்கும் மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால, அதனால் எனக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு லோட் போட்டு எடுக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணும். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் பண்ண பிரியாணி வந்து லெஃப்ட் ஓவராக இருந்தது, பட் அதில் வந்து பீஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து நெய்பரில் இருக்க ஃப்ரெண்டு வந்து இந்த ஃபிஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மேரினேட் பண்ணிவிட்டு ஃபிஷ் தந்தூரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தேன், ஃபாயில் பண்ணி, ஏன்னா மேரினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மார்னிங்கே பண்ணிட்டால் லஞ்சுக்கு வந்து ஒரு 2-3 அந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து நான் அப்போது 6 மணிக்கே பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 6 hours கிட்ட ஊர்னாவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடை வாங்கலான்னு வந்திருந்தோம் அனுஷாவுக்கு ஒரு கொடை, ஏன்னா இங்கெல்லாம் நிறைய வெயில் அடிக்குது. என் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் நான் தான் பிக்கப் பண்ண, கீழே போய் இறங்கி போய் கூப்பிட்டுட்டு வரணும். அதனால் இது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சேல் வந்து சதாஃப் நீங்கள் ஒரு கடை இருக்குது சூப்பர் ஸ்டோர், அங்கே வந்து சேல் நல்ல சேல் போயிட்டுருந்தது. இன்னுமே போகுதா அப்படின்னு சொல்லி தெரியல. இங்கே அந்த பிளேட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன், ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் சூப்பராக கிடச்சிது எனக்கு. வெளியில எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா, பட் அங்கே வந்து லைக் 4 dirhams இதுக்கோ தான் வாங்கியிருந்தேன். வெளியிலலாம் பார்த்து பார்த்தோன்னா லைக் 15 அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த பிரிண்டட் பிளேட்ஸ் எல்லாம். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே இந்த பனானா கேக்கும் இந்த என்ன சொல்கிறது கேப்பசினோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் போய் குடிச்சிட்டு வந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அனுஷா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கூட விளையாடிட்டு இருக்கா, கண்ணை மூடிட்டு இவ வைக்கிற நம்பரை வந்து கெஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு. அப்படி இது 4 5 அப்படி இது 6 ஏன் நான் மட்டும் பேசுறேன் டிஸ்டர்ப் பண்ணு.
ஃபிஷ் தந்தூரியும் பாருங்க, பர்ஃபெக்டாக குக்காக இருக்கு இல்லையா. ஸோ இதோட ரெசிபி வந்து நான் முன்னாடி கிரில் சிக்கன் பண்ணியிருந்தேன், ஆல்மோஸ்ட் அது சேம் ரெசிபி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன், 200 degrees போட்டு. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு எனக்கு ஃபிஷ், ஏன்னா கொஞ்சம் பிக் ஃபிஷ் அப்படின்றதுனால. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருப்பி என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங்காக வந்திருக்கேன். அவங்களோட ஆஃபர்ஸ் வந்து இந்த ஜாப் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மொபைலில் தான் லிங்க்டின் ஆயிருக்கு. ஸோ அதனால் இவங்க பண்ண வேண்டியது, மத்தபடி இப்போ இவங்க கொஞ்சம் பெட்டராக தான் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அங்கே போனால் போரிங்காக இருக்கும், சும்மா உட்காந்து வரவங்க போகிறவங்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு பேன் உட்காந்துருப்பேன். ஸோ இது போனேன்னா எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சேலரினு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் தான், இந்த ஆவகாடோ மில்க் ஷேக்கு. ஸோ அது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, அமைதியாக குடிச்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹம்தாலில் வந்து WTC மால் போயிருந்தோம், அது முடிச்சுட்டு பக்கத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் என்ன, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிலாம் கேட்குறீங்க. ஹிஜாப் ஈவன் இன்றைக்கி கூட ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ இதோட நான் வாங்கியிருக்கேன், இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் அப்படின்றதால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் மேக்லேயும் ஹூடாலையுமே ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது கொஞ்சம் ஹை ஹேண்ட் அப்படின்றதால உங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எல்லோரும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு டெய்லி வியர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ரோட்டில் தான் வந்து நான் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குவேன், ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அது கூட யாரோ கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனோஷாக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக குக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக பண்ணிடுற மாதிரி குக்கி. அதுக்கு வந்து ஒரு 130 grams அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன், பட்டர் வந்து அன்சால்ட்டடாக இருக்கணும், அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 115 grams அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்கணும், பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா 100 grams எடுத்துக்கோங்க போதும். நான் கிட்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க இல்லையா, அதனால 115 grams எடுத்துக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மைதா, இது வந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 130 grams அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜலிச்சு. இது பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோக்கனட், இந்த தேங்காய் வந்து காஞ்சி போயிருக்கோம் இல்லையா, ஸோ அது அது எவ்வளோ போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 grams அளவுக்கு போட்டுக்கிறேன். 70-80 grams அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன், சால்ட் உங்களுக்கே தெரியும் ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த சக்கரை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, சக்கரையில் வந்து ஒரு 3 ஏலக்காயோட சீட்ஸ் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக்கி என்ன குக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோக்கனட் குக்கி. இதை நீங்கள் வந்து 1/2 wheat powder ஹாஃப் மைதா கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் என்ன ஆட் பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர், ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா நல்லா டோ மாதிரி நீட் பண்ணிக்கணும். லைக் ஒரு டைட்டான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இந்த பட்டர் வந்து பத்தலை அப்படின்னா ஒரு 2 spoon அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக பால்ஸ். இந்த பூரி மாவு இப்போ செய்வோம் இல்லையா, பூரி மாவுக்கு வருவோம்ல, அந்த மாதிரி சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி கையிலேயே வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, சைட்ஸ்லாம் கிராக் ஆகும். அப்போ நான் பண்ணுற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேலே வந்து திருப்பி டெசிகேட்டட் கோக்கனட் வந்து அந்த கோட்டிங் பண்ணுறேன். நம்ம கடையிலெல்லாம் வாங்குவோம் இல்லையா பேக்கரியிலலாம் குக்கி, அதே மாதிரி வரும் பர்ஃபெக்டாக. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அனுஷா வந்து சாக்லேட் சிப் கேட்டா அப்படின்றதால அவளுக்கு வந்து மேலே வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நிறைய போடல, கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஆப்ஷன், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அவனில் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன், ப்ரீஹீட் பண்ணிட்டு ஒரு 180 degrees வச்சு ஒரு 20 minutes வைங்க. சம்டைம்ஸ் வந்து சில அவனுக்கு வந்து 15 minutes பேக் ஆகிடும், 15-20 minutes உங்களோட அவனோட டிபெண்டன்சி பொறுத்து. எனக்கு வந்து 18 minutes பேக் ஆச்சு, ஸோ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆறணும், ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மாறிடும். அப்போவே இது சூடாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து அன்றைக்கி பண்ண பீட்ஸா, இதோட ரெசிபி வேணாலும் கூட கேளுங்க. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.